ஓம் சாந்தி. 17/2/2022 சாக்கார முரளி. இன்று பாபா கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, தலை மீது பாவ கர்மங்களின் சுமை அதிகமாக இருக்கிறது. ஆகையால் இதுவரையிலும் சரீரத்திற்கு நோய்கள் வந்து கொண்டே இருக்கிறது. கர்மாதீத நிலை அடையும் போது கர்ம வினை பயன் முடிந்துவிடும். கேள்வி: அனைவருடைய கவனத்தையும் ஈர்ப்பதற்கு இந்த பல்கலைக்கழகத்திற்கு என்ன பெயர் வைக்க வேண்டும்? பதில்: உண்மையிலும் உண்மையான ஞான விஞ்ஞான பவன், பாண்டவ் பவன் என்று வைக்க வேண்டும். ஞானம் என்றால் நாலெட்ஜ் மூலம் செல்வம், மற்றும் விஞ்ஞானம் என்றால் யோகத்தின் மூலம் 21 பிறவிகளுக்காக ஆரோக்கியம் கிடைக்கிறது. எனவே குழந்தைகளாகிய நீங்கள் மனிதர்களுக்கு முக்தி, ஜீவன் முக்தி அளிப்பதற்காக ஞான விஞ்ஞானத்தின் கண்காட்சி வைக்க வேண்டும். ஞான விஞ்ஞான பவன் என்ற பெயர் வைத்தால் அனைவருடைய கவனமும் திரும்பும். இந்த முரளிலே பாபா பக்தி மார்க்கத்தில் ஷாம் சுந்தர் சொல்கிறாங்க, ஆனால் அதனுடைய அர்த்தம் அவங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியுன்றார். காம சிதையில் அமர்றதுனால ஷாம் ஆயிடுறீங்க, ஞான சிதையில் அமர்றதுனால அரைக்கல்பத்திற்கு சுந்தர், அதாவது அழகானவர்களாக ஆயிடுறீங்க. தேவதைகள் சொர்க்கத்தில் 21 பிறவிகள் அழகானவர்களாக தான் இருந்தாங்க. பிறகு காம சிதையில் அமர்ந்து வெவ்வேறு நாம ரூபத்தில் வந்து ஷாம் ஆயிட்டாங்க. இப்போ இதெல்லாம் உங்கள் புத்தியில் வரணும் அப்படின்றார். நீங்கள் தான் திரிகாலதர்ஷியாக இருக்கீங்க, திரிலோகிநாதனாக இருக்கீங்க, உங்களை தவிர வேறு யாரும் ஆக முடியாது அப்படின்றார். லக்ஷ்மி நாராயணருக்கு கூட 3 உலகங்கள் பற்றியோ அல்லது 3 காலங்கள் பற்றியோ தெரியாது, ஆனால் உங்களிடம் இப்போ முழு ஞானம் இருக்கிறது. இப்போ நீங்கள் ஏறும் கலையில் இருக்கீங்க, முன்னேறிட்டுருக்கீங்க, ஆனால் மற்றவங்க எல்லாம் இறங்கும் கலையில் இருக்காங்க, கீழே விழுந்து கொண்டே இருக்காங்க அப்படின்றார். எல்லாருமே திரும்பி போகத்தான் வேண்டும், இது பொதுவான விஷயம். ஆனால் எப்படி போகணும் அப்படின்றத சிந்திக்கணும். ஆஸ்தியும் அடையணும் இல்லையா அப்படின்றார். கை நிறைய கொண்டு போகணும். முரளியின் பாடல்: நம்முடைய தீர்த்த யாத்திரை தனிப்பட்டது. ஓம் சாந்தி. இந்த பாடலில் நாலாபுறங்களிலும் சுற்றி திரிந்தோம் என்று ஒரு வரி வருகிறது. தீர்த்த யாத்திரையில் 4 தாமங்களை சுற்றி வருகிறார்கள். 4 தாமங்களை சுற்றி வந்தாலும் இறைவனிடமிருந்து விலகியே இருந்தோம் அப்படின்னு வரும் அந்த பாட்டில். அதை பற்றி பாபா சொல்கிறார். தீர்த்த யாத்திரைகளுக்கு போகிறதுனால உங்களுடைய பாவ கர்மங்கள் அழியாது, ஏன்னா நீங்கள் இறைவனை சந்திக்க முடியாது அப்படின்றார். எந்தளவு தந்தையை நினைவு செய்வீர்களோ, சக்கரத்தை சுற்றுவீர்களோ, அந்தளவு தான் பாவ கர்மங்கள் அழியும். எனவே பாபாவை அதிகமாக நினைவு செய்ய வேண்டும். ஏனென்றால் பாவ கர்மங்களின் சுமை தலை மீது அதிகமாக இருக்கிறது. ஷரீர வியாதிகள் இறுதி வரை வந்து கொண்டே இருக்கும். கர்ம வினை பயன் இறுதி வரை இருக்கும். கர்ம வினை பயனின் அடையாளம் இதுதான். அதாவது நோய்கள் வருது, நம்ம துக்கத்தை அனுபவிக்கிறோம் அப்படின்னா இன்னும் அந்த பாவ கர்மங்கள் அழியிலேன்னு அர்த்தம். கர்ம வினை பயன் இருக்குன்னு அர்த்தம். அது அடையாளம் அப்படின்றார் பாபா. எதுவரை கர்மாதீத நிலையை அடையவில்லையோ அதுவரை ஏதாவது துக்கம் ஏற்பட்டு கொண்டேதான் இருக்கும். கடைசியில் இவை அனைத்தும் முடிந்து போகும். ஞானம் மற்றும் யோகம்தான் உங்களுக்கு முக்கியமானதாகும். ஞானத்தின் மூலம் ஜீவன் முக்தி, அதாவது சதா செல்வம் நிறைந்தவராக, மற்றும் விஞ்ஞானம், அதாவது யோகத்தின் மூலம் சதா ஆரோக்கியம் நிறைந்தவராக
எப்படி ஆகுவது என்பதை வந்து புரிந்து கொள்ளுங்கள் என்று எழுத வேண்டும். இதை பற்றி கண்காட்சி மேளா நடத்தினீர்கள் என்றால் ஆயிரக்கணக்கில் வந்து புரிந்து கொள்வார்கள். பிரம்மா குமார் குமாரிகளாக கோடியில் ஒரு சிலர்தான் ஆகிறார்கள். அதிலும் கூட ஆச்சரியப்படும் வகையில் கேட்கிறார்கள், சொல்கிறார்கள், பிறகு ஓடிவிடுகிறார்கள். இங்கு ஏழைகளும் இருக்கிறார்கள், செல்வந்தர்களும் இருக்கிறார்கள், நடுத்தர வர்க்கத்தினரும் இருக்கிறார்கள். ஞான யக்ஞத்தில் அநேக விதமான தடைகள் ஏற்படும், மிகுந்த கொடுமைகள் இழைக்கப்படும் என்று தந்தை புரிய வைத்திருக்கிறார். கன்னியாக்களையும் கூட திருமணத்திற்காக மிகவும் அடிக்கிறார்கள். யார் ஸ்ரீமத்படி நடக்கிறார்களோ அவர்கள் உயர்ந்தவர்களாக ஆகுவார்கள் என்று பாபா கூறுகிறார். தந்தை வருவதே தூய்மையற்ற கீழான உலகத்தில்தான். உயர்ந்த ராஜ்யத்தை சம்பூர்ண விகாரமற்ற ராஜ்யம் என்று சொல்லப்படுகிறது. இப்பொழுது நீங்கள் நினைவு பலத்தின் மூலம் ராஜ்யத்தை அடைகிறீர்கள். இராவணனுடைய அழிவு இப்பொழுது நடந்தே தீர வேண்டும். இது சங்கம யுகம். இப்பொழுது நீங்கள் சம்பூர்ணம் ஆகிக் கொண்டிருக்கிறீர்கள். இது ஆத்மா மற்றும் பரமாத்மாவினுடைய சங்கமம் ஆகும். மற்றபடி நதி மற்றும் கடலின் சங்கமமானது பரம்பரை பரம்பரையாக இருந்து வருகிறது. சொல்லப்போனால் நதி கடலைதான் சென்றடைகிறது. தந்தையை தவிர வேறு யாரும் மனிதனை த்ரிகாலதர்ஷியாக த்ரிலோகிநாதனாக ஆக்க முடியாது. த்ரிகாலதர்ஷி த்ரிலோகிநாதனாக நீங்கள்தான் ஆகிறீர்கள். அதாவது மூன்று காலங்களையும் உணர்ந்தவர்களாக, மூன்று லோகங்களுக்கும் எஜமானர்களாக நீங்கள் தான் ஆகிறீங்க அப்படின்றார். லக்ஷ்மி நாராயணருக்கு மூன்று உலகங்கள் மற்றும் மூன்று காலங்களை பற்றிய ஞானமே இல்லை. இப்பொழுது உங்களிடம் முழு ஞானம் இருக்கிறது. நாளுக்கு நாள் குழந்தைகளாகிய உங்களுடைய முன்னேற்றம் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. நீங்கள் மேலே சென்று கொண்டிருக்கிறீர்கள், அவர்கள் கீழே விழுந்து கொண்டிருக்கிறார்கள். உங்களுடையது ஏறும் கலையாகும், மற்ற அனைவருடையது இறங்கும் கலையாகும். அனைவரும் திரும்பி செல்ல வேண்டும். இதுவோ பொதுவான விஷயம். மற்றபடி ஆஸ்தியை அடைய வேண்டும். அதாவது எல்லாரும் திரும்பி போகணும், விரும்பினாலும் விரும்பலைனாலும் போக தான் போகிறாங்க. ஆனால் ஆஸ்தி அடைஞ்சிட்டு போகணும், அதுதான் முக்கியமான விஷயம் அப்படின்றார். சத்யுகத்தில் தேவதைகள் குஷியில் விளையாடுகிறார்கள். இளவரசன் இளவரசி விளையாடுவார்கள். மற்றபடி சினிமா போன்றவை எதுவும் அங்கு இருக்காது. இந்த அனைத்து விஷயங்களையும் நீங்கள் இங்குதான் அறிந்திருக்கிறீர்கள். தந்தையையும் கூட நீங்கள்தான் அறிந்திருக்கிறீர்கள். காம சிதையில் அமர்வதினால் ஷியாம் ஆகிவிடுகிறீர்கள். ஞான சிதையில் அமர்வதினால் அரை கல்பத்திற்கு அழகானவர்களாக ஆகிவிடுகிறீர்கள். தேவதைகள் சொர்க்கத்தில் 21 பிறவிகள் அழகானவர்களாக இருந்தார்கள். பிறகு காம சிதையில் அமர்ந்து வெவ்வேறு பெயர் ரூபத்தில் வந்து ஷியாமாகிவிட்டார்கள் என்பது புத்தியில் வர வேண்டும். ஷியாம் மற்றும் சுந்தர் என்று இதற்கு தான் சொல்லப்படுகிறது. நீங்கள் அனைவருக்கும் அழைப்பு கொடுக்க வேண்டும். யாராவது திட்டினாலும் பரவாயில்லை, சங்கம யுகத்தில் திட்டு வாங்கத்தான் வேண்டும். மாதேஸ்வரி அவர்களின் விலைமதிப்பற்ற மகா வாக்கியங்கள். சம்பூர்ண முயற்சியின் சித்தி என்பது 21 பிறவிகளுக்கு சுகத்தின் பலனை அடைவது. சித்தி என்றால் நினைத்ததை அடைவது. தவம் செய்கிறோம்,
அந்த தவத்தின் சித்தி அப்படின்னா எந்த காரணத்திற்காக தவம் செய்தோமோ அதனுடைய பலனை அடைவது. அதுபோல இது முயற்சியின் சித்தி, முயற்சி செய்து பலனை அடையணும். பரமாத்மாவோடு எந்தளவு முழுமையான தொடர்பை இணைக்க வேண்டுமென்றால் 21 பிறவிகளுக்கு சுகத்தின் பிராப்தியை அடைந்துவிட வேண்டும். இதுதான் முயற்சியின் சித்தியாகும், அதாவது முயற்சியின் பலன். ஆனால் 21 ஜென்மம் என்று கேட்ட உடனே உறைந்து போய்விடாதீர்கள். இந்த நேரத்தில் இவ்வளவு முயற்சி செய்து 21 ஜென்மத்திற்கு பிறகு இறங்கியே ஆக வேண்டுமென்றால் அது என்ன சித்தியா? அப்படி சிலர் நினைக்கிறாங்க, ஆனால் அப்படி நினைக்கக்கூடாதுன்னு மம்மா சொல்லிட்டுருக்காங்க. ஆனால் நாடகத்தில் ஆத்மாக்களுக்கு எப்படிப்பட்ட சர்வ உத்தமமான சித்தி நிச்சயிக்கப்பட்டிருக்கிறதோ அது கிடைக்கும் தானே. பாபா வந்திருக்கிறார், நம்மை சம்பூர்ண நிலையை அடைய வைத்து விடுகிறார். ஆனால் குழந்தைகளாகிய நாம் பாபாவை மறந்து விடுவதினால் அவசியம் கீழே இறங்கியே ஆக வேண்டும். இதில் பாபாவின் தோஷம் எதுவும் இல்லை. இப்பொழுது குறைபாடு ஏற்பட்டிருக்கிறது. குழந்தைகளாகிய நமக்கு சத்யுகம் மற்றும் த்ரேதாயுகத்தின் முழுமையான சுகம் இந்த பிறவியின் முயற்சியின் ஆதாரத்தில் இருப்பதினால் ஏன் முழுமையாக முயற்சி செய்து நம்முடைய சர்வ உத்தம நடிப்பை நடிக்கக்கூடாது? மேலும் நல்லதிலும் நல்ல முயற்சி செய்து ஏன் முழுமையாக ஆஸ்தி அடையக்கூடாது? மனிதர்கள் சதா சுகமாக இருப்பதற்காகத்தான் முயற்சி செய்கிறார்கள். சுகம் மற்றும் துக்கத்திலிருந்து விடுபட்டு இருப்பதற்காக யாராவது முயற்சி செய்கிறார்கள் என்றால் நாடகத்தின் கடைசியில் பரமாத்மா வந்து அனைத்து ஆத்மாக்களுக்கு தண்டனை கொடுத்து தூய்மையாக்கி நடிப்பிலிருந்து விடுவிப்பார். அதாவது மம்மா என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, மனிதர்கள் சுகத்திற்காக தான் முயற்சி செய்கிறாங்க, அது ஓகே. ஆனால் சிலர் வந்து சுக துக்கத்திலிருந்து விடுபடணும்னு முயற்சி செய்கிறாங்க, அது முடியாது அப்படின்றாங்க. நாட் ஓகே, அது நம்ம செய்ய முடியாது. வேணும்னா கடைசியில் பரமாத்மா வந்து தண்டனை கொடுத்து இந்த நடிப்பிலிருந்தெல்லாம் விடுவிக்க முடியும், அவ்வளோதான். அது பரமாத்மாவுடைய காரியம், அதுக்காக நாம் முயற்சி செய்ய முடியாதுன்னு தெளிவாக புரிய வைக்கிறாங்க. அவர் தனது நிச்சயிக்கப்பட்ட நேரத்தில் அவரே வந்து சொல்கிறார். எப்போது ஆத்மாக்கள் மீண்டும் நடிப்பில் வரவேண்டியதாக இருக்கிறதோ அப்போது ஏன் நன்றாக முயற்சி செய்து சர்வ உத்தமமான நடிப்பை நடிக்கக்கூடாது? நல்லது. இனிமேலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு மாத்பிதா பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம், முதல் பாயிண்ட், ஸ்ரீமத் படி நடந்து உயர்ந்தவர்கள் ஆக வேண்டும். காமம் என்ற மகா எதிரி மீது வெற்றி அடைந்து முழுமையாக விகாரமற்றவர் ஆக வேண்டும். கொடுமைகளை கண்டு பயப்படக்கூடாது. ரெண்டாவது பாயிண்ட், யோக பலத்தின் மூலம் ஆத்மாவை சுத்தமாக்க வேண்டும். த்ரிகாலதர்ஷியாக, அதாவது மூன்று காலங்களையும் உணர்ந்தவராகி, த்ரிலோகிநாத், அதாவது மூன்று உலகங்களுக்கும் எஜமானராகி பிறரை தனக்கு சமமாக ஆக்கக்கூடிய சேவையில் பிஸியாக இருக்க வேண்டும். அனைத்து தர்மத்தினருக்கும் அவசியம் செய்தி கொடுக்க வேண்டும். வரதானம், அன்பிற்கு ரிட்டர்னாக, பிரதிபலனாக தன்னை டேர்ன், அதாவது மாற்றிக்கொள்ளக்கூடிய உண்மையான அன்பானவரிலிருந்து சமமானவர் ஆகங்க. அதாவது அன்பிற்கு ரிட்டர்னாக தன்னை டேர்ன் செய்யுங்க அப்படின்றார்.
தந்தைக்கு குழந்தைகள் மீது மிகுந்த அன்பு இருக்கிறது. ஆகையால் அன்பானவர்களின் குறைகளை பார்க்க முடியாது. தந்தை குழந்தைகளை தனக்கு சமமாக நிறைந்தவராகவும் முழுமையானவராகவும் பார்க்க விரும்புகிறார். அதுபோல குழந்தைகளாகிய நீங்களும் தந்தைக்கு அன்பிற்கு ரிட்டர்னாக என்ன கொடுப்பது என்று கேட்கிறீர்கள். எனவே தந்தை குழந்தைகளிடம் தன்னை மாற்றி கொள்ளுங்கள் என்ற இந்த ரிட்டர்ன் தான் எதிர்பார்க்கிறார். அன்பில் பலவீனங்களை தியாகம் செய்துவிடுங்கள். பக்தர்கள் தலையையும் வெட்டித்தர தயாராக இருக்கிறார்கள். நீங்கள் உடலின் தலையை வெட்டித்தர வேண்டாம், ஆனால் இராவணனின் தலைகளை வெட்டிவிடுங்கள். சிறிதளவு கூட பலவீனங்களின் தலையை தன்னிடம் வைத்து கொள்ளாதீர்கள். ஸ்லோகன்: ஒவ்வொரு கர்மம் செய்து கொண்டே சாட்சி நிலை என்கிற சீட்டில் இருங்கள். அப்போது தந்தை உங்களுடைய துணைவராக ஆகிவிடுவார். ஓம் சாந்தி. உயிரோ உருகுது உந்தன் நினைவில் தான், உயிரோ உருகுது உந்தன் நினைவில் தான், உயிரோ உருகுது உந்தன் நினைவில் தான். பாபா உன்னை நினைத்தாலே பிறவிகள் தோறும் செய்த பாவங்கள் நொடியினில் பஸ்மமாகிறதே, நொடியினில் பஸ்மமாகிறதே. ஆவோ உனக்கு சமம் ஆவோ, ஆவோ உனக்கு சமம் ஆவோ. உயிரோ உருகுது உந்தன் நினைவில் தான். லட்சியமின்றியே வாழ்ந்து வந்தேன் நான், உயர்ந்த லட்சியம் தந்தது நீயே. லட்சியமின்றியே வாழ்ந்து வந்தேன் நான், உயர்ந்த லட்சியம் தந்தது நீயே. உண்மை அன்பை தேடி அலைந்தே உன்னிடம் தான் அந்த அன்பை அடைந்தேன். உண்மை அன்பை தேடி அலைந்தேன் உன்னிடம் தான் அந்த அன்பை அடைந்தேன். விடியலை நோக்கி என்னை நீ அழைத்தாய், விடியலை நோக்கி என்னை நீ அழைத்தாய். பாபா உனை நான் மறவேனே, பிறவிகள் தோறும் செய்த பாவங்கள் நொடியினில் பஸ்மமாகிறதே, இனில் பஸ்மமாகிறதே. ஆவோ உனக்கு சமம் ஆவோ, உனக்கு சமம் ஆவோ.
உனக்கு சமம்மாவோ.